கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய லோக மாதாவான லக்ஷ்மி தேவியின் லாவண்யமான திருநாமங்களை வாரந்தோறும் அர்த்தத்துடன் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 42வது திருநாமத்தின் அர்த்தங்களை பார்க்கலாம். பத்மஹஸ்தா அப்படிங்கிற திருநாமம் இது. கருணாரூபிணியான லோக மாதாவான லக்ஷ்மி தேவி லோக பிதாவான நாராயணனுக்கே அடையாளமாக இருக்கிறாள்னு பார்த்தோம். அவருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அவருடைய உந்தியில இருக்கக்கூடிய பத்மம், தாமரை. இந்த பத்மத்தின் மீது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு பத்ம பிரியான்னு திருநாமம் வந்ததுன்னு பார்த்தோம். இப்படி எம்பெருமானுடைய நாபியில ஒரு தாமரை இருக்கு, ஒரு பத்மம் இருக்கு. இதே போல பல தாமரைகள் எம்பெருமான் கிட்டக்க உண்டாம். நம்மாழ்வார் சொல்றார், செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் அப்படிங்கிறார். என்ன விஷயம்? எம்பெருமானுடைய கண்கள் தாமரை போன்றது, எம்பெருமானுடைய கைகள் தாமரை போன்றது, எம்பெருமானுடைய திருவடி தாமரை போன்றது, எம்பெருமானுடைய உந்தியில ஒரு தாமரை இருக்கு. இப்படி பலவிதமான தாமரைகளை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். தாமரை போல இருக்கு இவனுடைய அவயவங்கள் அப்படின்னு சொல்றார். தாமரை அப்படிங்கிறது இந்த பிராகிருதமான உலகத்துல எம்பெருமானுக்கு நிகரா நம்ம சொல்லக்கூடிய ஒரு உவமை. எதுக்காக தாமரை தாமரைன்னு சொல்றோம்? தாமரைய பார்த்தா அழகு தெரியறது, மென்மை புரியறது, அதே சமயத்துல குளுமையா இருக்கு. இந்த தன்மைகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல, திருக்கைகள்ல, திருப்பாதங்கள்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தாமரை அப்படின்னு சொல்றா. எம்பெருமானுடைய திருக்கண்களோ கைகளோ திருவடிகளோ தாமரையினுடைய குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அப்பாற்பட்டது, ரொம்ப உயர்ந்ததான குளிர்ச்சியோ மென்மையோ அழகு உடையது எம்பெருமானுடைய திருவடிகள், திருக்கைகள், திருக்கண்கள். ஆனால் இந்த பிராகிருதமான உலகத்துல நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் சுலபமாக அப்படின்னு பார்த்தா தாமரை அப்படின்னு சொன்னா புரியும். அதனால எம்பெருமானுடைய கைகள், கண்கள், திருவடிகள் எல்லாம் தாமரையை போல இருக்கு அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். இது எம்பெருமானுடைய தாமரை விஷயமான சம்பந்தம். பிராட்டி விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிராட்டி தோன்றியதே தாமரையின் மீதுதான். அவள் தாமரை மீதே அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய கைகளே தாமரை போன்று இருக்கிறது. அந்த தாமரை போன்ற கைகள்ல ரெண்டு தாமரைகளை வச்சின்றிருக்காளாம் பிராட்டி. லக்ஷ்மி தேவியினுடைய சித்திரங்களோ சில்பங்களோ பார்த்தா சதுர்புஜத்துல மேல ரெண்டு புஜங்கள் தாமரை உடையதாக தான் இருக்கும். தாமரையை எப்பொழுதும் பிடிச்சின்றிருக்கா லக்ஷ்மி தேவி அப்படின்னு தெரியறது. இப்படி தாமரையை, பத்மத்தை ஹஸ்தத்தால பிடிச்சின்றிருக்கிறவள் பத்மஹஸ்தா லக்ஷ்மி தேவி. எந்த தாமரைய பிடிச்சின்றிருக்கா லக்ஷ்மி தேவி அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படிங்கிறார். மலர் மகளான லக்ஷ்மி தேவி மலர் மேல உட்காண்டிருக்காவ, மலர் மாதிரி அவளுடைய கை. அவள் எம்பெருமானுடைய திருவடி தாமரையை பிடிச்சு விட்டா அந்த திருவடி செவந்து போறதாம். எப்பேற்பட்ட மென்மையா இருக்கும் அவருடைய திருவடின்னு தெரிஞ்சுக்கணும்.
பூ மேல ஒத்தி உட்காருவானா அவள் எப்பேற்பட்ட மென்மையை உடையவள், அவளுடைய திரு கைகள் எவ்வளவு மென்மை உடையது, அந்த மென்மையுடைய கைகள் பட்டாலே ஒருவருடைய திருவடி செவந்து போகும் அப்படின்னா அதனுடைய மென்மை எப்பேற்பட்டது. அப்பேற்பட்ட மென்மை உடைய திருவடி தாமரையை தன் கைகளால பிடிச்சின்றிருக்காளாம் லக்ஷ்மி தேவி. அவள் வாஸ்தவமா கையில தாமரையா பிடிச்சின்றிருக்கிறது எம்பெருமானுடைய திருவடியை. எதுக்காக எம்பெருமானுடைய திருவடி தாமரையை எப்பொழுதும் கையால பிடிச்சின்றிருக்கா லக்ஷ்மி தேவின்னு பார்த்தா, லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு கடவுளாக இருக்கிறாள். தனம் வேணும் அப்படின்னா எல்லாரும் லக்ஷ்மி தேவியை தான் நாடுகிறார்கள். இந்த தனத்தை தன் கையில வச்சுருக்கா லக்ஷ்மி தேவி. தனம் தனம்னா என்ன, உண்மையான தனம் என்ன? ஆளவந்தார் சொல்றார், தனம் மதியம் தவ பாத பங்கஜம். எம்பெருமான பார்த்து சொல்றார், எம்பெருமானே தனம் மதியம் என்னுடைய தனம், தவ பாத பங்கஜம் உன்னுடைய திருவடி தாமரைனா வாஸ்தவமான தனம் சொத்து அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடி தாமரை தானா, அவருடைய திருவடியில கைங்கரியம் பண்றது தான் நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்து லக்ஷ்மி தேவி கிட்ட கை இருக்கு. சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியான, தனத்துக்கெல்லாம் அதிபதியான லக்ஷ்மி தேவி கிட்டக்க வசந்த தனமான எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கு. அந்த தனத்தை அந்த தாமரையை தன்னுடைய ஹஸ்தத்தால பிடிச்சிருக்கிறதுனால இவளுக்கு பத்மஹஸ்தா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. இந்த தனத்தை தான் நம்மெல்லாம் ஆசைப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டாள் காண்பிச்சு கொடுக்கிறாள். அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னா தன்னுடைய நாச்சியார் திருமொழியில, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய். எனக்கு ஒரு பேர் கொடுக்கணும், ஒரு டைட்டில் கொடுக்கணும். என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தா, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு. கேசவ நம்பியினுடைய திருவடியை பிடித்தவள் நான், அப்பேற்பட்ட தனம் உடையவள் நான் அப்படிங்கிற பெரும் பேரு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். லக்ஷ்மி தேவி எப்படி எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு அவருக்கு சர்வதேச சர்வ காலத்திலையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அதே போல கைங்கரியம் அடியேனுக்கும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள்ல கிடைக்கணும். அவருடைய திருவடி தாமரையான தனத்தை எப்பொழுதும் பிடித்தவள் நான் அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இப்பேற்பட்ட வசந்த தனத்தை தன்னுடைய கைகள்ல வச்சுருக்கிற லக்ஷ்மி தேவி கட்டாயம் நம்மளுக்கு அந்த தனத்தை அனுகிரகம் பண்ணுவாள். இவளை பத்மஹஸ்தா அப்படிங்கிற திருநாமத்தை இட்டு தியானம் பண்ணினார். இந்த திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகமானது, யத் பத்மயுக்மம் சததம் விபர்த்தி ஸ்வஹஸ்தயுக்மேன ரமாதயாட்யா தாம் பத்மஹஸ்தேதி சமீரயந்தி ஸ்ரீ சூக்த மந்த்ரார்த்த விதோ மகாந்த. அற்புதமான ஸ்லோகம். சுவாமி சொல்றார், இந்த திருநாமங்கள் எல்லாம் அஷ்டோத்திரத்துல வர திருநாமங்கள் எல்லாமே ஸ்ரீ சூக்தத்துல சொல்லப்பட்ட திருநாமங்கள் தான். அதுவும் இந்த இடத்துல இந்த பத்மா பத்மா அப்படின்னு வரக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் அதே வரிசையிலேயே வருது ஸ்ரீ சூக்தத்துல. பத்மப்ரியா அப்படிங்கிற திருநாமம் இதுக்கு முன்னாடி இருந்த திருநாமம், இப்ப பத்மஹஸ்தா வந்திருக்கு. ஸ்ரீ சூக்தத்திலையும் பத்மப்ரியே அப்படிங்கிற வார்த்தை வரும், அப்புறம் பத்மினிங்கிற வார்த்தை வரும், அப்புறம் உடனேவே பத்மஹஸ்தே அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்படி இந்த ஸ்ரீ சூக்தத்துல சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி தேவியை லக்ஷ்மி அஷ்டோத்திர திருநாமங்களை வைத்து அனுபவித்து அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணினா லக்ஷ்மி தேவி கட்டாயம் நம்மளுக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரையாகிற தனத்தை அள்ளி கொடுப்பாள் அப்படின்னு தெரிகிறது. அதனால
பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மஹஸ்தாயை நமஹா.